திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் திமுக மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்று தெரிவித்தார். மேலும் மதுரையில் அமைய இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மத்திய அரசு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கவில்லை என்றும் திமுக மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். போன பாராளுமன்ற தேர்தல் பொழுது இதே மாதிரிதான் அந்த மதுரைக்கு போய் எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுக்கறேன்னு சொன்னாரு. அவர் வந்துட்டு போய் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. இப்ப வரைக்கும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சென்னை வண்ணூரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் இன்று தொடங்கப்பட்டது. இதில் பயணித்த அமைச்சர் ஜெயக்குமார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர், பிரதமர் மோடியின் வருகை முழுக்க முழுக்க அரசு முறை பயணம் மட்டுமே, இதில் எந்தவித அரசியல் பற்றியும் பேசவில்லை என்று கூறினார். இது வந்து முழுக்க முழுக்க அரசு முறை பயணம், சில குறிப்பாக மெட்ரோ ரயில், அதே போல அந்த ஆவடி வந்து பிரத்யேகமாக நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆவடியில் உருவாக்கப்பட்ட டேங்கு, அதேபோல் இந்த கல்லணை திட்டம், இது மாதிரி பல்வேறு திட்டங்கள்லாம் வந்து மண்மு பாரத முதலமைச்சர் தலைமையில் மண்மு பாரத பிரதமர்கள் இன்றைக்கி வந்து துவங்கி வச்சிருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க இது அரசு முறை பயணம்தான். எனவே இதில் வந்து அரசியல் என்பது இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பில்லாநல்லூர் வார சந்தையில் திமுக மகளிர் அணி மாநில செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஆளும் அரசால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார். திமுக தலைமையிலான கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் கனிமொழி கூறினார். தொடர்ந்து மக்கள் வைக்கக்கூடியது வேலை வாய்ப்பு இல்லை. அப்புறம் அடிப்படையில வந்து இன்னைக்கு பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, அதுக்கு பிறகு கோவிட், இதன் இந்த பாதிப்புகள் எல்லாம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. ஆனால் அரசாங்கங்கள் அதை மீட்டெடுப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. எந்த தொழில் முதலீடுகளும் இல்லை, வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அதை தான் பேசுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு. வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கிய நல்லூரில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு புயல் நிவாரண நிதி வழங்கியுள்ளது காலதாமதம் என்றும், தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றும் வேலை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசிடம் கேட்டு நிதி பெற முதலமைச்சருக்கு தைரியம் இல்லை என்றும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விமர்சித்தார். புயல் நிவாரணத்தில் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து உடையிழந்து உணவிழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதற்குத்தால் ஆண்டு போனதுக்கு அப்புறம் இப்ப போய் நீதி கொடுக்கிறான்னா இது தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுறது. மத்திய அரசு நிதி கேட்பதில் மாநில அரசு முதலமைச்சருக்கு தைரியம் இருக்க வேண்டும். கலைஞர் அவர்கள், அதாவது மத்திய சர்க்காரில் இவர்கள் ஒரு ஆண்டார் அடிமை மாதிரி இருக்காங்க, அதனால இதெல்லாம் நடக்கும். திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பில் மத்திய அரசின் வேளாண் சட்டத்தை எதிர்த்து மகிழ காங்கிரஸ் தலைவி சுதா ராமகிருஷ்ணன் தலைமையில் ஏர்கலப்பை பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி, பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார், ஜோதிமணி, சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி ஏர்கலப்பையை கைகளில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் டிராக்டரில் அமர்ந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கே எஸ் அழகிரி, மோடி அரசாங்கம் கலாச்சார படையெடுப்பை செய்து வருவதாகவும் அதனை மோடி அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். பிரதம மந்திரி அவர்கள் துரித ரயில்வே திட்டத்தை துவக்கி வைப்பதற்காக சென்னைக்கு வந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் பிரதமர் துவக்கி வைக்க வருகிறார் என்று சொன்னால் மக்கள் வெள்ளத்திலேயே நீந்தி அவர் செல்ல வேண்டும். கூட்டம் நடைபெறுகிற இடத்திற்கு ஒரு 100 கஜ தூரம் காரில் போகிறார். பொதுமக்களை அவர் எங்குமே சந்திக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களை பார்த்து மோடி அஞ்சுகிறார், மோடியை பார்த்து எடப்பாடியும் ஓபிஎஸும் அஞ்சுகிறார்கள். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நகை முரண் என்பதனை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
சென்னை எறும்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவன குழுமம் சார்பில் சென்னை எறும்பாக்கத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிதி நிறுவன குழுமத் தலைவர் யுவராஜ் காஸ்பர், இயக்குநர் ஆனந்த் மற்றும் இணை நிறுவனமான அஸ்பைரல் நிறுவனத்தின் துணைத் தலைவர் சாய் கிருஷ்ணா இணைந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்து நிகழ்ச்சியை தொடங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனத்தின் துணைத் தலைவர் சாய் கிருஷ்ணா, 10 லட்சம் மரக்கன்றுகளை நடுவது தங்களது குறிக்கோள் என கூறிய அவர், தொண்டு நிறுவனங்கள் மரம் நட விரும்பினால் தங்களது நிறுவனத்தை தொடர்பு கொண்டால் இலவச மரக்கன்றுகளை வழங்குவதற்கும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் 10 லட்சம் மரங்கள் நட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு என்பதையும் தாண்டி சமுதாய கடமையாக அச்சலி சிப்பன் மூலம் நாங்கள் உறுதியெடுத்துள்ளோம். இதையும் தாண்டி எங்களிடமிருந்து மரக்கன்றுகளை வாங்கிக் கொள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமுதாய ஆர்வலர்கள் யாராவது வேணுமென்றால் www.achilischitpan.com மூலமாக எங்களை அணுகலாம், அல்லது எங்கள் நிறுவனத்தை நேராக அணுகி மரக்கன்றுகளை பெற்றுக் கொள்ளலாம். சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சியின் பூத் கமிட்டி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ப. சிதம்பரம் கலந்து கொண்டார். அப்போது பேசியவர், கடந்த 3 மாதங்களாக முதல்வர் பழனிசாமி அறிவித்து வரும் திட்டங்கள் எல்லாம் மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, தீபாவளி மத்தாப்பு போன்றது. அதனால் எந்த பயனும் இல்லை. தமிழகத்தில் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை திட்டங்களை அறிவித்துள்ளனர். ஆனால் அதற்கு 1 ரூபாய் கூட நிதி ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் அவர்களே, அதற்கான நிதி எங்கே என்றும், வெறும் அறிவிப்புகள் மட்டுமே எப்படி சாதனையாகும் என கேள்வி எழுப்பினார். மேலும் ஆளும் கட்சிக்கு தோல்வி பயம் அதிகரித்து விட்டதாகவும், ஊடகங்களில் ஆளும் கட்சி அளிக்கும் விளம்பரங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருப்பது இதற்கு சான்று என தெரிவித்துள்ளார். இவர்களும் இடைக்கால பட்ஜெட் தான் போடுவாங்கன்னு நேற்று வரைக்கும் நான் நம்பியிருந்தேன். இன்று காலையில் ஒரு செய்தி வருது, முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போறோம். அதை எப்படி முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யலாம்? நீங்க ஆட்சியில் இருப்பீங்களா இல்லையானே தெரியாம முழு பட்ஜெட்டை எப்படி தாக்கல் செய்யலாம்? உங்கள் ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வந்துச்சுன்னா அந்த பேப்பரை கிழிச்சு போடுறது தவிர ஒரு வழி கிடையாது. இல்ல, கிழிச்சு போட்டுருவாங்க. முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வது மரபல்ல. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரபை மீறக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகில் சேத்தியாத்தோப்பில் தனியார் பள்ளியில் அரிமா சங்க ஆளுநர் வருகை விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சேத்தியாத்தோப்பு அரிமா சங்க தலைவர் சாமுவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரிமா சங்க மாவட்ட தலைவர் டாக்டர் மணிமாறன், துணைத்தலைவர் செங்குட்டுவன், முன்னாள் தலைவர் அன்பழகன், முன்னாள் மாவட்ட தலைவர் சண்முகம், ராஜசேகரன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். புல்வாமா தாக்குதலின் 2ஆம் ஆண்டையொட்டி உயிரிழந்த 44 வீரர்களுக்கு மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேலூர் அடுத்த மணல்மேடு புலிவாய் கன்னிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த 40 ராணுவ வீரர்களின் புகைப்படங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் பேசிய காவலர் ஒருவர், ராணுவ வீரர்களின் சேவை அளப்பரியது எனவும், இளைஞர்கள் சரியான பாதையில் பயணித்து நாட்டிற்கும் பெற்றோருக்கும் நற்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் நல்லுறவை ஏற்படுத்தும் விதமாக மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை காவல்துறையின் துணை கண்காணிப்பாளர் கோகுலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுத் தொகையும் சான்றிதழ்களையும் காவல்துறை அதிகாரிகள் வழங்கினர். மேலும் இந்த போட்டியில் முதியவர், திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே எழாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவில் இருந்து சென்னை நோக்கி வந்த சரக்கு வாகனம் ஒன்று நிற்காமல் வேகமாக சென்றது. கும்படி பூண்டி நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் அந்த வாகனத்தை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். அப்போது வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் உள்ளிட்ட இருவர் தப்பியோடிவிட்டனர். பின்பு அந்த வாகனத்தை சோதனையிட்டதில் அதில் தர்பூசணி பழங்களுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த செம்மரக்கட்டைகளை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து சுமார் 1 டன் செம்மரக்கட்டைகளை வாகனத்துடன் பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள நாலுமாசன்கோட்டை கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி மாடுகளை வைத்து மேய்த்து பராமரிப்பு செய்து வருகிறார். இந்நிலையில் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த கர்ப்பிணி பசுமாடு ஒன்று எதிர்பாராத விதமாக சுப்பையா என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றுக்குள் தவறி விழுந்தது. இதனைக் கண்ட மாட்டின் உரிமையாளர் முருகன் கழுகுமலை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து விரைந்து வந்த கழுகுமலை தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு அப்பகுதி பொதுமக்கள் உதவியுடன் மீட்டனர்.
மதுரை மேலனுப்பானடி பகுதியைச் சேர்ந்தவர் யோகி. இவர் வீரகனூர் ரிங் ரோட்டில் அமைந்துள்ள லாரி இடைமேடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி தனது லாரி இடைமேடையின் உட்புறத்தில் பச்சை நிறத்தில் வெளிச்சம் வருவதைக் கண்ட யோகி உள்ளே சென்று பார்த்தபோது சந்தேகத்திற்கு இடமான முறையில் இடை எந்திரத்தில் சிப் ஒன்று பொருத்தப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவியை ஆய்வு செய்தபோது கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவில் காரில் வந்த 4 பேர் லாரி இடைமேடை கீழ்ப்புறத்தில் சென்று சிப்பை பொருத்தியது தெரிய வந்தது. இதனையடுத்து லாரி மேடையில் பொருத்தப்பட்டுள்ள சிப் சரியாக உள்ளதா என பார்ப்பதற்காக அங்கு வந்த மோசடி கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் லாரியில் ஏற்றி வரும் பொருட்களின் எடையை குறைத்து காட்ட ஒட்டப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரை முத்துப்பட்டி YMCA நகர்பகுதியில் சங்கர நாராயணன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் குடும்பத்துடன் இரவு தூங்கி காலையில் எழுந்து பார்த்தபோது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் உள்ள 30 பவுன் தங்க நகை 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்படம் கொள்ளைப்போய் இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து C2 சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை ஆய்வாளர் சுஜாதா மக்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தொடர்ந்து 5 வீடுகளில் கதவை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் 68வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மாபெரும் மகளிர் கபடி போட்டி நடைபெற்றது. கோவை, திருப்பூர், சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்து 22 அணிகள் கலந்து கொண்டன. இந்த போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 50,068 ரூபாய் பரிசுத்தொகையாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் இன்று காதலர் தினம் கொண்டாடப்பட்டது. காதலர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரைக்கு வந்த காதல் ஜோடிகள் மற்றும் புதியதாக காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினருக்கு பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகளை வழங்கி காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கியில் தனியார் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் சார்பில் இலவச பிசியோதெரபி மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குநர் சுகந்தா ராணி தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்தார். INR பிசியோதெரபி மருத்துவமனை தலைமை மருத்துவர் பாண்டித்துறை டாக்டர் ஆரிஃப் ஆகியோர் முகாமில் கலந்து கொண்டு அறந்தாங்கி சுற்றுவட்டார கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு எலும்பு, நரம்பு, மூட்டு, தசை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளித்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி வட்டம் வீரகனூர் அருகே வெள்ளையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ராமச்சந்திரன். இவர் தனது உறவினர்களான விக்னேஷ், பரமேஸ்வரன், ராமர் ஆகிய 4 பேருடன் இரவு நேரங்களில் மது அருந்துவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி மது அருந்திய 4 பேரும் இரவு வழக்கம் போல பகுதியில் உள்ள சிறிய திட்டில் அமர்ந்து பேசியுள்ளனர். அப்போது நிலை தடுமாறி ராமச்சந்திரன் தலைக்குப்பிற கீழே விழுந்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சுயநினைவை இழந்துள்ளார். இதனையடுத்து ராமச்சந்திரனை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விக்னேஷ், பரமேஸ்வரன், ராமர் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிஜிட்டல் இந்தியா செயல் திட்டங்களில் ஒன்றான ஃபாஸ்டேக் முறை இருக்கும் எனவும் நெடுஞ்சாலை டோல்கேட்டில் கட்டணம் வசூலிப்பதற்கு தேவைப்படும் மனித வளத்தை குறைத்து கணினி திறன் பயன்பாட்டை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள 48 சுங்கச்சாவடிகள் உட்பட நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் பிப்ரவரி 15 முதல் கார், லாரி, பஸ், வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் கட்டாயமாகிறது. ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்கச்சாவடிக்கு வரும் வாகனங்கள் 2 மடங்கு கட்டணத்தை அபராதமாக செலுத்த நேரிடும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். கும்பகோணம் அருகே திருபுவனத்தில் சோழன் கைத்தறிப்பட்டு கூட்டுறவு சங்கத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பட்டுப்புடவைகள் விற்பனை நிலைய விரிவாக்க பகுதியை கைத்தறித்துறை ஆணையர் கருணாகரன் இன்று திறந்து வைத்தார். 1000 ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாய் வரையிலான பட்டுப் புடவைகள் இங்கு விற்பனைக்கு உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். பிப்ரவரி 14ஆம் தேதியே காதலர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்று காதலர் தினமானது கொண்டாடி வரும் நிலையில் தூத்துக்குடியில் காதலர் தினத்தை வரவேற்கும் வகையிலும்
ஜாதி மதம் கடந்து வரும் காதலை ஆதரிக்கும் வகையிலும் இந்திய வாலிபர் சங்கத்தினர் சார்பில் இளைஞர்கள் தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் எதிரில் இதயம் வடிவிலான பலூன்கள் மற்றும் புறாக்களை பறக்கவிட்டு காதலர் தினத்தை வரவேற்கும் விதமாக கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய குறுக்கை கிராமத்தில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அந்த கிராமத்திற்கு ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகம் கட்டப்பட்டு 10 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் அதனை மீண்டும் 500,000 ரூபாயில் புனரமைப்பு செய்ததால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதனை நடைமுறைப்படுத்தாத நிலையில் பொதுமக்கள் வரிப்பணம்தான் வீணாகிறது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்.